श्रीमान् वेङ्कटनाथार्य कविताकेसरि वेदान्ताचार्यवर्यो मे समिधत्तां सदा हृदि यस्य वाग्वृत्ति पर्यन्ता यतिराज सरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणनबद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यम् देवं हयग्रीवमहं प्रपद्ये। श्रीवत्सचिह्नमिश्रेभ्यः नमवुक्तिमधीमहे यदुक्तयः त्रयीकण्ठे यान्ति मङ्गलसूत्रताम्। अन्योष्यन्यचिन्तयति स्वतन्त्रं विदधाम्यहं न பெருமாள் சாதிக்கிறேன். நீங்கள்லாம் என்ன வேணா நினச்சின்றீங்கோ, நான் வந்து எனக்கு என்ன தோன்றதோ அதுதான் நான் பண்ண போகிறேன், அதுதான் நடக்க போகிறதுன்னு அவர் சொல்கிறார். அந்த மாதிரி இந்த இடத்துல நம்ம சரியாக 5 மணிக்கு லாகின் பண்ணாக்கா வந்துடலாம். இந்த காலக்ஷேப் இதுதான் இந்த உபன்யாசத்துக்கு சரியாக இருக்கும்னு நினச்சிட்டு பண்ணேன். இது 5 நிமிஷமாக கிடைக்க முடியாது, இந்த லைனே கிடைக்கல. அது எஃப்சிசியே இங்கே ஏதோ ஒரு ஏதோ வேற என்ன காரணங்கள்னு சொல்ல தெரியாத ஒரு அநிர்வச்சனீயமான ஒரு காரணங்கள்னால கிடைக்காத போயிடுத்து. எல்லார் இடத்துலையும் ஒரு க்ஷமா யாச்சனத்தை கேட்டுட்டு இன்னைக்கு ஆரம்பிக்கிறேன். இதுக்கு முன்ன சொல்லச்சு, இந்த பரதத்துவ நிர்ணயம்ன்றது தத்துவார்த்தங்களை எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்றதை பற்றி விசாரம். யாரெல்லாம் எம்பெருமானிடத்தில் பக்தியோடு இருந்துட்டுருக்காளோ அவளால் தான் இந்த ஸ்ருதிகளுக்கெல்லாம் யதாவத்தான அர்த்தம், அதாவது உண்மையான அர்த்தத்தை அறிஞ்சிக்க முடிய ஒரு நிலை ஏற்படும்னு சொல்லி சொல்கிறார். அதுக்கப்புறமா ஒரு விஷயம் சொன்னார், இந்த தத்துவார்த்தத்தை தெரிஞ்சுக்கிறது எத்தனையோ வேத வாக்கியங்கள், அந்த வேத வாக்கியங்கள் மாதிரி ஸ்மிருதி வாக்கியங்களும் இந்த தத்துவார்த்தத்தை போதம் பண்ணக்கூடிய அறிவிக்கக்கூடிய ஸ்ருதி வாக்கியங்கள், சாத்விக புராணங்கள், அது தவிர தெய்வ தேவஜ்ஞ தீபிரபி நிச்சன மகா பரேசம் அப்படின்னு சொல்லி சொல்ற. இதுல தேவஜ்ஞ தீகின்றது ஆழ்வார் ஆச்சாரியர்களுடைய சீசுக்திகள், இவைகளை கொண்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்ற. அதுக்கப்புறமா ஈச சப்தத்தை பத்தி விசாரம் பண்ண, அந்நத்திர து க்வச்சன கேசிதி ஹேச சப்தாக லோக பிரசித்தி முபகம்ய தமீச மாஹு தைச்ச பிரசித்தி விபவஸ்ய சமூலதாயை கிராஹ்யா த்ரயி த்வைது சாட்சுத சம்முகீனா என்பதாக சொன்னார். லௌகிக பிரமாணம் இருக்கு, வேத பிரமாணம் ஒன்று இருக்கு, எந்த பிரமாணத்தை கொண்டு நிஷ்கர்ஷம் பண்றதுன்றது ஒரு சமஸ்யை வந்ததுன்னாக்க, வைதிக பிரமாணத்தை கொண்டுதான் தத்துவார்த்தங்களை நிஷ்கர்ஷம் பண்ணணும்னு சொல்லி சொல்றோம். லௌகிக பிரசித்தி ஈச சப்தத்துக்கு ஈஸ்வரன் கோவில்னாக்க சிவன் கோவில தான் சொல்றது, ஆகையால ஈஸ்வர சப்தத்துக்கு ரூடி இடுகிரி பெயராக சிவபெருமான் தான் இருக்க, அப்படின்னால அவன் தான் லோகத்துக்கெல்லாம் ஈசனாக இருக்கான்ற மாதிரி சொல்றதுன்னு சொல்லணும்னாக்க அப்படி இல்லை. சரி, இதுக்கு எந்த ஒரு லௌகிக விவகாரமும் வேதத்தினுடைய விவகாரத்தை கொண்டுதான் இருந்துட்டு இருக்கும். எந்த ஒரு லௌகிக விவகாரத்துக்கும் மூலம் வேதமாக தான் இருந்துட்டு இருக்கும். இப்படி மூலம் வேதமாக இருக்கிற அப்படின்னால அந்த வேதத்துல அன்வேஷணம் பண்ணி பார்க்கிறான். வேதத்துல அன்வேஷணம் பண்ணி பார்த்தோம்னாக்க
அதுல எங்க பார்த்தாலும் ஈஸ்வரன் யாருன்றது நாராயணன் தான் சொல்லப்பட்டிருக்கே தவிர இந்த சிவன் எங்கேயுமே ஈஸ்வரனாக சொல்லப்படவில்லை என்று சொல்லிட்ட. திரையி துவயித்து சாட்சித சம்முகினா என்பதுதான் அடுத்த ஸ்லோகத்தினால அதன் நிரூபணம் பண்றேன். யக்கல்வனோரணு தரோ மகதோ மகியானே ஆத்மா ஜனஸ்ய ஜனகோ ஜகதஸ்யோ பூதி வேதாத்மக பிரணவகாரண வர்ணவாச்சியம் தந்துவாம் வயந்து பரமேஸ்வர மாமநாமஹ. 19வது ஸ்லோகம் இன்னைய தினத்துல பார்க்க போறோம். அனோரணியான் மகதோ மகியான் ஆத்மா குஹாயான் நிஹிதோஸ்ய ஜந்தோ. வேதம் சொல்றது யக்கல்வனோஹோ அணுதரஹா. இப்ப கீழே சொன்ன ஒரு விஷயத்தை தான் திரையி துவைத்து சாட்சியுத சம்முகீனான்றத எப்படின்றத சொல்லி சொல்ற. அணுவு காட்டிலும் அணுவாக இருந்திருக்கிறவ, மகத்தை காட்டிலும் மகனாக இருந்திருக்க மகதோ மகியானு, ஆத்மா ஜனசிய ஜனகா ஜெகதஸ்ட யோ பூத், ஜனசிய ஜெகதஸ்ட ஜனகா யோ பூத் அப்படின்னு சொல்ற. ஜனம் இந்த ஜீவன்களுக்கும் ஜகத்து இந்த லோகத்துக்கும் இதுக்கும் சிருஷ்டி பண்றவனாக இருந்திருக்கிறவன் ஈஸ்வரன், எல்லாத்துக்கும் படைப்பாளியாக இருக்கிறவன் யார் ஒருவனோன்னு அர்த்தம். அதுக்கு எம்பெருமான சொல்லச்சே தைத்திரிய உபநிஷத்துல அனோரணியான் மகதோ மகியான் ஆத்மா குஹாயான் நிஹிதோ ஸ்ரிஜந்தோ தமக்ரதும் பஸ்யதி வீத சோகா என்று கூறிச்சு. இந்த ஸ்ருதிக்கு அர்த்தம் பார்க்கணும். அணோஹோ அணியான் அப்படின்னாக்க அணுவை காட்டிலும் அணுவா இருக்குன்னு சொல்லி அர்த்தம் சொல்றோம். அணுன்ற சப்தம் எத்த சொல்றதுன்னு முதல்ல தீர்மானம் பண்ணும். அணுன்ற சப்தம் இதுக்கு மேல அதனுடைய பாகங்கள் இல்லைன்னு பிரிக்க முடியாததாக இருக்கக்கூடிய ஒரு வஸ்துவை தான் அணுன்னு சொல்லி சொல்றோம். அப்ப அணோகம் அணியான்னு சொன்னாக்க அணுவை காட்டிலும் அணுவா இருக்கிறதுன்றது இது சம்பவிக்குமா, இப்படி ஒண்ணு இருக்குமா? அணுவை காட்டிலும் அணுவா இருக்குன்னு சொல்லி சொன்னோம்னாக்க அந்த அணுன்றது முதல்ல சொன்ன அணுன்னு எத்த சொன்னமோ அதுக்கு அணுத்துவம் போயிடுத்துன்னு அர்த்தம். அணுத்துவன்றது இதுக்கு மேல இதுக்கு அவயவமாக இது மேல கீழே இது உள்ள வெளியே இப்படின்லாம் சொல்ல முடியாததாக இருக்கக்கூடிய ஒரு வஸ்து இருந்துருக்க, அதுக்கு அவயவங்கள் இருக்கிறதாக சொல்ல முடியாததாக இருக்கிற ஒரு நிலை இருக்க, அந்த நிலை தான் அணுத்துவம் என்று சொல்லப்படுகிறது. இப்ப பெருமாள் சொல்லச்சே அணோரணியான்னு சொல்லி சொல்ற. அணோகு அப்பி அணியான்னு சொன்னாக்க அப்ப இந்த முதல்ல சொன்ன அணுன்றது அணுத்துவம் போயிடுச்சு. இப்ப எது சொல்றது என்ன பிரதிகாத்த அனர்ஹத்வம் அப்படின்னு அந்த இடத்துல பாஷ்யம் பண்ணிருக்க, உபநிஷத்துக்கு வியாக்கியானம் பண்ணுச்சு. பிரதிகாத்த அனர்ஹத்வம் தடை பண்ண முடியாத ஒரு நிலை, காத்திருக்கு, காத்து சஞ்சரிக்கிறது. சஞ்சரிச்சா கூட இந்த ஜன்னல் கதவு வாசக்கதவு எல்லா கதவையும் மூடிட்டோம்னாக்க வாசல் உள்ள ஆத்துள்ள காத்து அடிக்காத போயிட போறோம். இந்த சுவர் ஜன்னல் இதெல்லாம் வந்து இந்த சுவர்லாம் காத்தினுடைய சஞ்சாரத்தை தடைப்படுத்துறது. அந்த மாதிரி ஈஸ்வரன் ஒவ்வொரு வஸ்துக்குள்ளேயும் இருக்கான்னு சொல்லி சொன்னோம்னாக்க அந்த வஸ்து எதனா ஒரு வஸ்து இது உள்ள பெருமாள் நுழைய முடியாதுன்னு தடைப்படுத்துற மாதிரி எந்த வஸ்துவுமே கிடையாது. அப்படி சொல்றதை காட்டிலும்
பெருமாளுடைய அந்த பிரவேசத்தை எந்த வஸ்துவாலையும் நிறுத்த முடியாது. அத்ததான் தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார்னு சொல்றதெல்லாம் தாத்பரியம். தூணா பிதா மஹ்ய பூத்னு சொல்லி சொல்ற, அதோட இல்ல இன்னொரு விஷயம் சொல்ற, ஸ்தம்பைகவர்ஜம் அதுனாபி கரீஷ நூனம் த்ரைலோக்கியமேதிலம் நரசிம்ம கர்ப்பம்னு சுவாமி தேசிகன் மங்களாசாசனம் பண்ற. ஒரு ஸ்தம்பத்துல இருந்தான் ரசம், நரசிம்மாவதாரம்ன்றது நடந்தது. இன்னும் லோகத்துல எத்தனை ஸ்தம்பங்கள் இருக்கோ அத்தனை ஸ்தம்பங்கள் உள்ளேயும் நரசிம்மன பெருமாள் எழுத்தோடு இருக்கு. தரிலோக்கியமேத்தது நரசிம்ம கர்ப்பம்னு சொல்றது இத்ததான் அணோரணியான்னு சொல்லி சொல்ற. அணோரணியான் மகதோமஹியான், மகதோமஹியான்றதுலயும் இதுவும் யோசனை பண்ண வேண்டிய விஷயம். மகச்சப்தன்றது நிருபாதிகமான மகச்சப்தத்தை சொல்லி சொல்றது, அதாவது கம்பேரிட்டிவா சொல்லாமல் இதை காட்டலாம் அது பெருசு அதை காட்டலாம் அது பெருசு அப்படின்னு சொல்லி போனோம்னாக்க, குட்டையை காட்டிலும் குளம் பெருசு, குளத்தை காட்டிலும் ஏரி பெருசு, ஏரியை காட்டிலும் நதி பெருசு, நதியை காட்டிலும் சமுதிரம் பெருசு, சமுதிரத்தை காட்டிலும் பெருசா வேற ஒன்றும் இல்லை. இப்படி இந்த பெருசு பெருசுன்ற வார்த்தை எங்க சொல்றோமோ அதெல்லாம் வந்து கம்பேரிட்டிவா சொல்றது தான். இதை காட்டிலும் அது பெருசு, இவனை காட்டிலும் அவன் உயரம் அப்படின்னு எல்லாம் சொல்றதெல்லாம் சொல்றோம். இப்ப மகச்சப்தத்தினால விபு பதார்த்தத்தை சொல்றமானாக்க, விபு பதார்த்தன்றது எல்லா இடத்துலையும் இருந்துட்டு இருக்கிறது. ஆல் பர்வேடிங்னு பாஷாந்தரத்துல சொல்றது எல்லா இடத்துலையும் இருக்கிறது, ஆகாசம் விபுன்னு சொல்லி சொல்றோம். அந்த விபு பதார்த்தத்தை தான் மகச்சப்தத்தினால சொல்லி சொல்றோம். மகதோ மகியான்னு சொன்னமானாக்க அந்த விபு பதார்த்தத்தையும் சூழ்ந்துண்டு பெருமாள் இருக்கேன்னு ஒரு அர்த்தம் சொல்ல முடியுமா? அப்ப இது மகச்சப்தத்தினால இந்த பதார்த்தத்தை சொல்லவே முடியாது. அப்ப மகதோ மகியான்றதுக்கு என்ன அர்த்தம் சொல்லணும், அனோரணியான்றதுக்கு என்ன அர்த்தம் சொல்லணும்னா, இது அந்தர்வியாப்தி பகிர்வியாப்தின்றது சொல்றது. பெருமாள் இல்லாத பிரதேசன்றது எதுவுமே இல்லை, இதுதான் அந்தர்வியாப்தி, இதுதான் அனோரணியான்னு சொல்லி சொல்றது. வந்து அந்தந்த வஸ்துக்கள்னு சொல்றக்கூடிய வஸ்துக்கள் தவிர மீதி பிராந்தத்திலையும் பெருமாள் இருக்கேன்னு சொல்றதுதான் மகத்துவ மகியான்றது சொல்ற. ஒரு வஸ்து தூண் சொல்றோம், தூண்ல பெருமாள் இருந்துட்டு இருக்கேன்னு வச்சுக்கோமே. தூண்றது தூண்றது அந்த அந்த வஸ்து அந்த இடத்துல மாத்திரம்தான் இருக்கும், வேற இடத்துல அது இருக்காது. பெருமாளை பொறுத்த வரைக்கும் அந்த இடத்துலயும் இருந்துட்டு வஸ்து இல்லாத பிரதேசத்திலையும் பெருமாள் இருக்கேன், இதுதான் மகதோ மகியான்னு சொல்லி சொல்றது. யஹ்கலு அணோஹோ அணுதரஹ மகதோ மகியானு ஆத்மா, மகத்தாகவும் இருந்துண்டு ஜனசிய ஜனகா ஜகதஸ்ச யோபூத்து அப்படின்னு இதுதான் சொல்லியிருக்கு. யத்வேதாதோ ஸ்வர ப்ரோக்தோ வேதாந்தே த பிரதிஷ்டிதஹ தஸ்ய ப்ரகிருதிலீனஸ்ய யஹ பரஸ்ஸ மஹேஸ்வரஹ. தமீஸ்வரானாம் பரமம் மகேசஹான்னு சொல்லி சொல்றது, ஈஸ்வராளுக்கெல்லாம் மேலான மகேஸ்வரனாக தந்துட்டிருக்க. யத்வேதாஸ்வர ப்ரோக்தஹ வேதத்தினுடைய ஆதியிலையும் அந்தத்திலையும் எந்த அக்ஷரமானது சொல்லப்பட்டதோ அது என்னது, பிரணவம். அதனால வேதாந்தஸ்ய பிரகிருதி லீனஸ்ய யஃபரஸ்ய மகேஸ்வரஹம், அந்த பிரணவத்துக்கும் பிரகிருதியாக இருக்கிறது மூல காரணமாக இருக்கிறது ஆகாரம்.
அந்த அகாரம் அதுதான் என்ன பண்றதுன்னா அகாரத்துக்கு அக்ஷ அகாரார்த்தம் விஷ்ணுகுன்றது ரொம்ப பிரசித்தம். அந்த அகார வாச்சியாக இருந்திருக்கிற எம்பெருமான் தான் சகா மகேஸ்வரா, அந்த நாராயணன் தான் மகேஸ்வரனாக சொல்லப்படுகிறான் அப்படின்னு இந்த தத்துவமே சொல்றது. பதிம் விஸ்வஸ்யாத்மேஸ்வரகும் சாஸ்வதகும் சிவமச்சுதம் இப்படி எல்லாம் சொல்லியிருக்கு. ஜனசிய ஜனகா ஜகதஸ்ச ஜகதஸ்ச ஜனகா யஹ அபூத். ஜனசிய சேதனசிய ஜனகா ஜகதா, ஜகத்துன்றத அச்சேதன பதத்தை எடுத்துக்கிறது, இதுக்கும் ஜனகனாக இருக்கான். யஹா அபூத், யார் ஒருத்தன் ஆகனானோ. என்ன இப்போ ஒரு சந்தேகம் மறுபடியும் இருக்கு, அச்சேதன வர்க்கத்துக்கு வேணா படைப்புன்றது சொல்லலாம், ஏன்னா அழிவடையக்கூடியவையாக இருப்பது அச்சேதன வர்க்கம். ஸ்வரூபத்தில் அதனுடைய ஸ்வரூபத்தில் நாசத்தை அடையக்கூடியது அச்சேதன வர்க்கம். இப்போ பார்த்தோம்னாக்க ஒரு குடம் இருக்கு, இந்த குடம் கல் தடியால் அடித்தோம்னா அந்த குடம் உடஞ்சி போயிடுச்சு. இப்போ அந்த ஸ்வரூபத்துக்கு நாசம் வருது அச்சேதன வர்க்கத்தில் வரச்சு. ஆத்மாவுக்கு நாசமே கிடையாது, ஆத்மா நித்தியம், திரைக்காலிக வர்த்தி. நித்தியம் நித்தியம்னு சொல்லி சொன்னால் நித்தியத்துவமாவது திரைக்காலிக வர்த்தித்வம்னு சொல்லி சொல்றது, மூன்று காலங்கள்லையும் இருக்கிறது. ஆத்மா நேத்தியும் இருந்திருக்கு, இன்னைக்கும் இருக்கு, நாளைக்கும் இருக்க போறது. ஆத்மா திரைக்காலிக வர்த்தியாக இருக்கக்கூடிய ஒரு வஸ்துவுக்கு ஜனகத்துவம் படைப்புன்றது சம்பவிக்காது. நாசமடையக்கூடிய வஸ்துக்கு தான் படைப்பு, உற்பத்தி ஆகிற வஸ்து எல்லாம் நாசத்தை அடையும், உற்பத்தி இருக்கக்கூடிய வஸ்துக்கு தான் சிருஷ்டின்றதே வரப்போறது. அதாவது நாசமடையக்கூடிய வஸ்துக்கு தான் சிருஷ்டின்றது வரப்போறது, நாசம் இல்லாத வஸ்துக்கு சிருஷ்டியே வரப்போறது இல்லை. லோகத்தை படைக்கிறேன்னு சொன்னோம்னாக்கா இது ஸ்வரூபத்துல நாசம் வருது, மகாப்பிரளய காலத்துல எதுவுமே இல்லாத போயிடுறது, எல்லாமே ஈஸ்வரன் இடத்துல போய் சூக்ஷ்ம ரூபமாக ஆயிடுறது, பிரகிருத்தியே கூடன்னு சொல்லி சொல்றோம். அப்ப பெருமாள் ஒவ்வொன்னா சிருஷ்டி பண்றேர், ஸ்தூல ரூபமா பிரகிருதி, மகத்து, அகங்காரம், பஞ்ச தன்மாத்திரங்கள், பஞ்சபூதங்கள், இப்படி எல்லாத்தையும் சிருஷ்டி பண்ணிட்டு, அது வெஷ்டி சிருஷ்டி, அப்புறம் சமஷ்டி சிருஷ்டின்னு சொல்லிட்டு இதை பஞ்சீகரணம் பண்ணி பிரம்மாவையும் சிருஷ்டி பண்ணி பிரம்மா மூலமாக மீதி பதார்த்தங்களுடைய சிருஷ்டியும் பெருமாள் பண்றேர். அந்த அம்சம் சரியா போயிடுத்து. ஜனசிய சிருஷ்டின்னு சொல்லச்சு, ஆத்மாவை போய் சிருஷ்டி பண்ண முடியுமா பெருமாள்? சொன்ன ஆத்மாவுக்கு வர சிருஷ்டியாவது அந்தந்த ஆத்மா அதனதன் கர்மானுகுணமாக, கர்மா வந்து மகாப்பிரளய காலத்துல கர்மா போகாது, அதாவது கர்மா அனாதி ஆனா அந்தம் உண்டு. கர்மாவுக்கு திரைக்காலிக வர்த்தித்வம்ன்றது கிடையாது, எல்லா காலத்திலையும் இருக்கும்ன்றது கிடையாது, ஆனா கர்மா அனாதியா இருந்துருக்கு, அது அனுபவத்தினாலேயோ பிராயச்சித்தினாலேயோ அந்த கர்மா எல்லாம் போயிடும், போகக்கூடியதுதான். இப்ப இந்த கர்மா அனாதியா இருக்கிறதுனால அந்த கர்மாவை கொண்டு பெருமாள் என்ன பண்றாருனாக்க, இந்த ஜீவன்களுக்கெல்லாம் அவாவாளுடைய கர்மானுகுணமான சரீர யோகத்தை கொடுக்குறேன், இந்த சரீரத்தோட சேர்க்கிறதுன்றத கொடுக்குறேன், அதுதான் சேதன சிருஷ்டி. இப்படிப்பட்ட சேதன சிருஷ்டிக்கும் பஞ்சபூத சிருஷ்டி முதலிய அச்சேதன சிருஷ்டிக்கும் காரணமாக இருந்துருக்கிறது யாரு? சாட்சாத் நாராயணன் தான். ஆத்மா ஜன யல்வணோரணுதரோ மகதோ மகீயானே ஆத்மா ஜனஸ்ய ஜனகோ ஜகதஸ்ய யோ பூத்
வேதாத்மக பிரணவ காரண வர்ணவாச்சியம் தந்த்வாம் வயந்து பரமேஸ்வர மாமநாமஹ. இப்படி யார் இருந்திருக்கிறோ அவர் யாரு என்ன வேதாத்மகா சகா, அவர் வேதமே உருவானவராக இருந்திருக்கே அப்படின்னு சொல்லி சொல்ற. வேதமே உருவானவன் இப்பதான் எத் வேதா அதோ ஸ்வர புரோக்தா அதுக்கு சொல்லி சொன்னோம். சர்வே வேதா எத் பதமா மனந்தி தபாம்சு சர்வாணி யத்வதந்தி யதிச்சந்தோ பிரம்மச்சரியம் தரந்தி தத்தே பதம் சங்கிரகணே பிரவீமி ஓமித்யே தத். கடவுள்ல சொல்லப்பட்ட ஒரு வாக்கியம் இது. இந்த வேதாத்மகமாக வேதமே உருவாக இருக்கக்கூடியவனாக இருந்திருக்கிறவர் பெருமான், பிரணவ காரணமாக பிரணவமான சப்தம் ஆ ஓ மா என்கிற மூன்று எழுத்தோடு இருந்திருக்கிற பிரணவம் அது வாசக சப்தம். அந்த பிரணவமானத்துக்கு வர்ண வாச்சியம் அதுக்கும் காரணமாக இருந்திருக்கிறது அகான்ற ஒரு அக்ஷரம். ஆகையால எல்லாத்துக்கும் மூலம் வேதம், வேதத்துக்கும் மூலமா இருக்கிறது பிரணவம், அந்த பிரணவத்துக்கும் பிரகிருத்தியாக இருக்கிறது அகாரம், அந்த அகாரத்தினால சொல்லப்படும் பொருளாக இருப்பவர் பெருமாள். ஆத்யந்த த்ரக்ஷர பிரம்ம த்ரயி எத்ர பிரதிஷ்டிதான்னு மனுஸ்மிருதியில சொல்லிருக்க. சமஸ்த சப்தமூலத்வாத் அகாரஸ்ய ஸ்வபாவதஹ சமஸ்த வாச்யமூலத்வாத் பிரம்மணோபி ஸ்வபாவதஹ வாச்சியபாச்சக சம்பந்தஹ தயோஹோ அர்த்தாதே பிரதீயதே. எல்லா எழுத்து எல்லா சப்தங்களுக்கும் மூலமாக இருக்கிறது அகான்ற ஒரு ஆன்ற ஒரு எழுத்து தான் அகாரம். அது இயல்பாகவே எல்லா சப்தத்துக்கும் அதுதான் மூலமா இருக்கு. சமஸ்த வாச்சியமூலத்வாது பிரம்மணோபி ஸ்வபாவதஹ எல்லா சப்தங்களாலும் சொல்லப்படும் பொருளாக இருப்பவர் எல்லா சப்தங்களுக்கும் சொல்ல சப்தங்களாலும் சொல்லப்படும் பொருளுக்கு மூலமாக இருக்கிறவர் பிரம்மசப்தத்தினால சொல்லப்பட்ட பரமாத்மா. ஆகையால சப்தம் தானே பொருளை குறிக்கிறது. சப்தத்தினால சப்தம், சப்தத்தினால சொல்லப்படும் பொருள்னு எடுத்துட்டவனாக்க சப்தத்துக்கு மூலமா இருக்கிற அகாரமாகவும் அந்த அகாரமா இருக்கிறது யாருன்னாக்க சப்தத்தினால சொல்லப்படும் பொருளுக்கெல்லாம் மூலமாக இருந்திருக்கிற பகவான் தான். ஆகையால அகாரம்ன்றது பகவான் சொல்றதுன்னு தாத்பரியம். இப்படி இந்த பிரணவம் பெருமாளை தவிர வேற யாரையும் குறிப்பிடாது. அதே மாதிரிதான் அகான்ற அக்ஷரமானது அவரக்ஷணைன்ற தாத்து. இதுல சுவாமி தேசிகன் ரகசிய திரைதாரத்துல மூலமந்திர அதிகாரத்துல அகாரத்துக்கு பலவிதமான அர்த்தங்கள், அதாவது என்ன அகார வாச்சியன் சாட்சாத் ஸ்ரீமன் நாராயணன் தான்றத நிர்ணயம் பண்ணிருக்கேன் இந்த இடத்துல. அத்த இப்போ அந்த நிர்ணய பிரகாரத்துக்கு இந்த நிர்ணயம்லாம் எப்படி வந்ததுன்னாக்கா சுவாமி எப்பவுமே சாதிக்கிற வழக்கம், நானா எதுவும் சொல்லலை, பூர்வாச்சாரியாள்லாம் சொன்னது தான் நான் சொல்றேன்னு சுவாமி தாய்க்கிறார். அந்த மாதிரி பூர்வாச்சாரியாளுடைய வார்த்தைகள் இது. வேதாத்மக பிரணவ காரண வர்ண வாச்சியம் தம் தாம் வயந்து பரமேஸ்வர மாமநாமஹ. யார் என்ன வேணா யார வேணா பரமேஸ்வரன்னு சொல்லிட்டு போட்டோம். தஸ்ய பிரகதிலே பரச மகேஸ்வரஹான்னு இதை எல்லாரும் சொல்லிட்டு இருப்பா. இது அத்வைதிகளும் அதாவது சிவனை வழிபடுபவர்களும் இதை சொல்லிட்டு இருப்பா, நாமளும் சொல்லிட்டு இருக்கோம், எல்லாருடையும் சொல்லிட்டு இருக்கோம். நாம நீங்க என்ன வேணா யார் வேணா எதை வேணா நினைச்சுக்கோங்கோ. மகேஸ்வர சப்தத்தினால ஈஸ்வர சப்தத்தினால குறிப்பிடப்படுபவன் சாட்சாத் ஸ்ரீமன் நாராயணன் தான். அப்படி இருந்துட்டு இருக்கச்சே நான் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் பரமேஸ்வரம் ஆமநாமகா
பரமேஸ்வரனாக நான் நாங்கள்லாம் சொல்லுகிறோம். யார் சிருஷ்டி ஸ்திதி பிரளயங்களுக்கெல்லாம் காரணமாக இருந்திருக்கிறோ, யார் ஒத்த அணுக்கெல்லாம் அணு அணோரணியான் மகதோமகியான்னு சொல்லி சொல்ற மாதிரி அந்தர்வியாப்தி பகிர்வியாப்தி இவைகளுக்கெல்லாம் இப்படி சொல்லக்கூடிய சர்வவிதமான வியாப்தியையும் உடையவராக யார் இருந்திருக்கிறோ, யார் ஒத்த வேதத்துக்கெல்லாம் மூலமான பிரணவம் பிரணவத்துக்கும் பிரகிருத்தியாக இருந்திருக்கிற அகாரத்னால சொல்லப்படுபவராக இருந்திருக்கிறோ அவர் யாருன்னா இங்க சாட்சாத்தா இருக்கிற எம்பெருமான் தான், சாட்சாத் சிவன் நாராயணன் தான். ஒன்னதான் அது சொல்றது தம் துவாம் அந்த பெருமாளை முன்னிலைப்படுத்தி சொல்லி சொல்ற. இங்க தம் துவாம் பயந்து பரமேஸ்வரம் ஆமநாமகா, ஒன்னதான் நாங்கள்லாம் பரமேஸ்வரன் சொல்றேன். நாம்பெல்லாம் நாம சொன்னா பரமேஸ்வரனா சொன்னா எல்லாம் பரமேஸ்வரன் ஆயிடுவாளன்னா என்ன? நான் சப்பிரமாணமா தான் சொல்றேன், நான் பிரமாணம் இல்லாத நான் சொல்ல. பரமேஸ்வர சப்தத்துக்கு என்ன அர்த்தம்ன்றது பார்க்கணும். பரம பரம சப்தத்துக்கு என்ன அர்த்தம்னாக்க பரஹா மா எஸ்ய சஹ, பரா மா எஸ்ய சஹ. பரான்னாக்க சிறந்தது உத்கிருஷ்டமானதுன்னு அர்த்தம். எஸ்மாத் சகா சொல்லலாம், பரஹா மா எஸ்மாத் சகான்னு சொல்லி சொல்ற. எஸ்மாத் எதை காட்டிலும் மா பரஹ, வேற எதுவும் பரமாக இல்லை உத்கிருஷ்டமாக இல்லை, அது பரவமா அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அப்படிதான் சொல்லணும். அது இதுல வரைக்கு பரா மா எஸ்யசகான்னு சொன்னோம்னா யாரை காட்டிலும் உத்கிருஷ்டமானது, எவனுக்கு உத்கிருஷ்டமானது இல்லையோன்ற ஒரு அர்த்தம்லாம் வரும். அதை காட்டிலும் பரவமா எஸ்மாத் சகான்னு சொல்றது இருக்க அது ஸ்ருத்தியர்த்தத்தையும் அது ஸ்ருதி மூலகமான அர்த்தம். அது எஸ்மாத் பரன்னா பரமஸ்தி கிஞ்சித் எஸ்மாத் நாணியோ நஜ்ஜாயோஸ்தி கச்சித் எஸ்மாத் பரம் நா பரம் அஸ்தி அப்படின்னு சொல்லி சொல்றது இருக்க அது. அதனால இப்போ எஸ்மாத் அபரம் பரம் நாஸ்தின்னு அர்த்தம். அதுக்கு எத்தை காட்டிலும் வேறுபட்டதாக இருக்கிற உத்கிருஷ்டமானதுன்றது ஒரு வஸ்து இல்லையோ அதுதான் பரமசப்தத்தினால சொல்லப்படுகிற ஒருவர். பரமேஸ்வர ஈஸ்வர சப்தத்துக்கு அர்த்தம் சொல்லிட்டோம் ஏற்கனவே போன ஸ்லோகத்திலேயே. ஈஸ்வர சப்தத்தினால ஆழ்பவன் அர்த்தம். பரமேஸ்வரன் பரமேஸ்வரன் மகேஸ்வரன் இப்படி எல்லாம் சொல்றத எல்லாரையும் ஆழ்பவன். லோகத்துல ஆழ்பவர்களாக எத்தனையோ பேர் இருக்கா, அதுல கொஞ்சம் கொஞ்சம் பிராந்தத்துக்கு ஆழ்பவர்களாக இருந்தா கூட அவர்களும் ஆழ்பவர்கள் தான். இப்படி இவர ஆழ்பவத்துக்குன்னு ஒருத்தர் இல்லாதபடி எல்லாரையும் ஆழ்பவராக இருந்திருக்கிற பரமேஸ்வரனை நாங்கள்லாம் நினைக்கிறது ஒன்னதான் பரமேஸ்வரனாக நினைக்கிறோம், யார் என்ன வேணா சொல்லி போட்டோம்னு இந்த இடத்துல இந்த ஸ்லோகத்தினால சாதிக்கிற. இதுலேருந்து ஏற்படுறது என்னன்னாக்க போன ஸ்லோகத்துல விசாரம் பண்ண ஈச சப்தத்துக்கு ஈஸ்வரன்ற சப்தத்துக்கு யோகத்தை காட்டிலும் ரூடி பலியஸ் இடுகிரி பெயர்ன்றது இருக்க அந்த காரண பெயரை காட்டிலும் இடுகிரி பெயர்ன்றது ரொம்ப பெருசுன்னு சொல்லி அதுதான் விசேஷம். அர்த்தம் எடுத்துக்கச்சு இது பலியஸா சொல்றதுன்னு சொல்ற அப்படினால இது இடுகிரி பெயராக சிவபெருமானுக்கு இருக்கிறதுனால சிவபெருமானு தான் ஈஸ்வரன் கொள்ளணும்னு சொல்லணும்னு சொன்ன. அந்த மாதிரி சொல்றதுக்கு பிரமாணம் எதுவும் தேடி பார்த்தே ஆகையால பெருமாளை தான் சொல்றது என்ன. இது எல்லா பிரமாணங்களையும் ஆலோசனை பண்ணி சில சமயங்கள்ல இடுகிரி பெயராக இருந்தாலும் கூட அதையும் மீறி அந்த யோக வித்பத்திக்கு பலம் உண்டு சில சில பிரகரணங்கள்ல. அந்த ரீதியில பரமேஸ்வர சப்தம்ன்றது
சாட்சாத் நாராயணனை தான் குறிக்கும் என்பது இந்த இடத்துல நிஷ்கர்ஷம் பண்ற அந்த எப்பிரமானுடைய அனுகிரகம், திவ்ய தம்பதிகளுடைய அனுகிரகம் நம்ம எல்லாருக்கும் இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு விடைபெறுகிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.